இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ கேசரி. அது தேவையான பொருட்கள் மாம்பழம், ரவா, சர்க்கரை, பால் ஒரு டம்ளர், ஏலக்காய், திராட்சை, முந்திரி, நெய். மாம்பழ கேசரிக்கு வறுக்கிறதுக்கு முந்திரி வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கிறேன். முந்திரி இந்தளவுக்கு வறுத்த போதும், கருக வேண்டாம். சாச்சையும் பொருந்துருச்சு. இந்த நெய்யிலேயே ரவையை சேர்த்துக்கலாம் வறுக்கிறதுக்கு. ரவை இந்த அளவுக்கு கொஞ்சம் செவக்க வறுத்ததும் இதில் பால் ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இந்த பாலும் தண்ணீரும் கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேகணும். பாலும் தண்ணீர்லையும் இந்த அளவுக்கு ரவை வெந்துருச்சு. இது கூட சர்க்கரை 1/2 கப் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சதையும் சேர்த்திக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மாம்பழத்தை மிக்சியில் அடிச்சிருக்கிறேன், அதையே சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மாம்பழமும் சர்க்கரையும் நல்லா கலந்து வரணும். மாம்பழம் 1-2 பீஸ் அடித்ததில் இதாக இருக்குது அறியாமல், அது நமக்கு வாய்க்கு வந்தால் நல்லா இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட 1/2 கப் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பதம் வந்ததும் திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம். நம்மளோட மாம்பழ கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சு மாம்பழ கேசரி.